மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் அட்டாக் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கும். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் கில் பண்ணும் இந்த இந்த யூவி ரேஸ் வந்து. இதை வந்து கில் பண்ணாமல் இந்த ஹியூமன்லாம் டேஞ்சர்லேருந்து பாதுகாப்பாக ஒரு லேயர் வந்து இந்த யூவி ரேஸ் வந்து தடுத்துட்டு இருக்கு. அந்த லேயருடைய பேர் என்னட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன் லேயர். இந்த ஓசோன் லேயர் இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த யூவி ரேஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ட்ரோனில் யூவி லைட் ஸ்டெரிலைசிங் மிஷின் அப்படிங்கிற ஒரு மிஷினில் வந்து இதை வந்து வச்சிருக்காங்க. இந்த யூவி லைட் ஸ்டெரிலைசிங் மிஷின் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து யூவி லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த ட்ரோன் வந்து ஃப்ளை ஆகிட்டு இருக்கிறப்ப ஏதாச்சும் பப்ளிக் பிளேசஸ் அதாவது கிரவுண்ட் அந்த இடத்துல நிறைய கிராசஸ்லாம் இருக்கும்ல, அதுக்குள்ள நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்கும். இது வந்து அந்த இடத்துக்குலாம் போச்சுன்னா அந்த இன்விசிபிள் யூவி ரேஸ் யூவி லைட் யூவி ரேஸ் கிடையாது யூவி லைட் வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கில் பண்ணிடும். அதுதான் இதுல இருக்கிற லாஜிக். அதுக்காக தான் இந்த ட்ரோன்ல வந்து இந்த யூவி லைட்டை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ப்ரொஃபசர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொரோனா வைரஸ் வந்து எப்படி பேண்டமிக்கா ரொம்ப இருக்கு ரொம்ப அதிகமா இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டா இந்த டூல் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும், அதாவது இந்த டூல் தான் இந்த ட்ரோன் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ப்ரொஃபசர் வந்து சொல்றாரு. இந்த ட்ரோன் வந்து அந்த லைட்ஸை வந்து எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் பண்ணுன்னு வந்து பாத்தீங்கன்னா 10 நானோமீட்டர்ல இருந்து 400 நானோமீட்டர் வரைக்கும் இந்த ட்ரோன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். இந்த லைட்டை வந்து இந்த ட்ரோன் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. இந்த லைட்டை வந்து 3 வேஸ் இருக்கு, 3 பேண்ட்ஸ் இருக்கு, அதாவது யூவிசி யூவிபி யூவிஏ த்ரீ பேண்ட்ஸ் இருக்கு 3 லைட். இதுல வந்து எந்த லைட்டை வந்து யூஸ் பண்றாங்கன்னா யூவிசி லைட்டை தான் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த ட்ரோனை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கிற பிளேசஸ், அப்புறம் மார்க்கெட்ஸ், ஷாப்ஸ், ஹாஸ்பிட்டல்லாம் உள்ள இருக்கல அந்த வார்ட்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணலான்ட்டு ஒரு பிளான்க்கு வந்து வந்திருக்காங்க. இந்த யூவி ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரா இருக்கும்னு நான் உங்கள்ட்ட ஃபர்ஸ்டே வந்து சொல்லியிருந்தேன். ஆனா இந்த யூவி ரேஸை வந்து எந்த டைம்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதாவது இந்த ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணலான்ட்டு ஒரு பிளான்க்கு வந்து வந்திருக்காங்க. ஏன்னா மார்னிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் வந்து ரொம்ப மெம்பர்ஸ் வந்து அங்க இங்கே நடமாடிட்டே இருப்பாங்க, ஆனா நைட் டைம்ல இவங்க வந்து ஸ்லீப் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அதனால நைட் டைம்ல விட்டா ஹியூமனுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுன்னு அவங்க வந்து சொல்லி இந்த மாதிரி வந்திருக்காங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ட்ரோன் பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நியூஸ் வந்து உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், ஓகே கைஸ், thank you, bye bye, stay home, stay safe.